ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் போன்ற வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இதே உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு சப்பாத்தி, ரோட்டி, பூரி இதுக்கெல்லாமும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. மூணு பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி. பூண்டையும் இஞ்சியையும் நல்லா தட்டி வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நாலு விசிலுக்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் இதில் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் இப்போது கொஞ்சமாக உப்பும், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் இப்போது நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்க்காமல் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் இப்போது கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, பூரிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்க மசாலாவோட நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நான் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறதால கொஞ்சம் ட்ரையாக நான் செய்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு மசால் தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி பரிமாற வேண்டியதுதான். இதே உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்கள் கையில் நல்லா மசிச்சுட்டு ரெண்டு டோஸ்ட் பண்ண பிரெட்டுக்கு நடுவில் வச்சு பொட்டேட்டோ சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த மசாலாவை நீங்கள் மசால் தோசைக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங்காகவும் வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதே மசாலாவை நீங்கள் உருளைக்கிழங்கு போண்டாக்கு ஸ்டஃபிங்காகவும் பயன்படுத்தலாம். இந்த உருளைக்கிழங்கு மசால் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.